கொரோனா தொற்று ஊரெல்லாம் பரவிட்டு இருக்க இந்த நேரத்துல பிரதமரும் முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் தங்களால ஏதோ ஒரு வழிகாட்டலோட வெற்றிடத்தை உணர்ந்துகிட்டே தான் இருக்கோம் மக்கள் எப்படி இருக்கணும் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் அவங்க அவங்க கூற்ற முன் வச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கூட இதெல்லாம் பேசணுமா அரசியல் பேசணுமான்னு கேட்கிறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க இங்க தான் அரசியல் அப்படின்றது குறை சொல்றது மட்டும் இல்ல மக்களுக்காக சிறந்த ஆலோசனைகளை முன்வைக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு மகாத்மா காந்தி காந்தி இறந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் எப்படி இதை பேச முடியும் நினைக்கிறீங்க ஹிஸ்டரி அப்படின்ற வாசகம் கேட்டிருக்கீங்களா அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அஞ்சுல ஜோகன்ஸ்பர்க் தென்னாப்பிரிக்கா நாட்டுல காந்தி பாரிஸ்டர் பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கும் போது அங்கு பிளேக் ஒரு கொள்ளை நோய் மக்களை தாக்குச்சு வெள்ளை நிற அதிகாரிகள் இந்தியர்கள் அதிகம் வாழ்ந்த தான் இந்த நோய் அதுக்கு காரணம் இந்தியர்கள் தான்னு முறையான கழிப்பறைகளை பராமரிக்காதது தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு குற்றம் சாட்டினாங்க சில பேர் இது இந்தியர்களால வேணும்னே பரப்பப்பட்ட நோய் அப்படின்னு பழி சொன்னாங்க நாம போராட வேண்டியது கொள்ளை நோய்கிட்ட மட்டுமல்ல அடக்குமுறையிடம் சேர்த்துதான் மகாத்மாவுக்கு புரிஞ்சுது என்ற நாளிதழ்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல காந்தி ஒரு கட்டுரையை எழுதினாரு அதுல மக்களும் அரசும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற வழிமுறைகளை வகுத்து பகிர்ந்திருந்தாரு அதுல பல வழிமுறைகள் இந்த நாள்ல நமக்கு வழிகாட்டியாவும் இருக்கிறது மிகவும் சிறப்பான ஒண்ணு அப்படி என்ன சொல்லிட்டாரு தெரிஞ்சு போவாங்க அரச நம்பி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்படும் நபர்கள் எந்த வகையான பயமும் இன்றி மருத்துவமனையில சிகிச்சை பெற வேண்டும் மருத்துவமனை பணியாளர்கள் தன்னை தரக்குறைவா நடத்துவார்கள் அப்படின்ற கவலை அவனுக்கு வரவே கூடாது ஜொரமோ ஆஸ்துமாவோ ஒருவருக்கு வந்தா உடனடியா அரசுக்கு அவர் தெரிவிக்க முன்வரணும் வரணும் நோய் தொற்று ஏற்பட்ட நபர் உடனடியா ஒரு மருத்துவர அணுகும் வசதி இருக்கணும் நோய் தொற்று பற்றிய பீதி இல்லாம ஒரு சுகாதாரமான இடத்துல எல்லோரும் தனிமைப்படுத்தப்படணும் பிளேக் நோய் தொற்று இருந்த நோயாளிகளோட இருந்த நபர்கள் முன் வந்து பரிசோதனைகளை செஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் அவங்களோட ஆடைய கூட கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல் வேண்டும் மற்றவர்கள் வந்து செல்லும் கடைகளுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் தங்கி இருக்கிறது கூடாது அளவுக்கு மீறி மளிகை பொருட்களை வாங்கி வீட்டில் அடக்கி வச்சு அதை விற்பனைக்கு மற்றவர்களுக்கு நம்ம வீட்டை இந்த பராமரிக்கிறது ரொம்பவும் அவசியமான ஒன்று காற்றோட்டமாகவும் சூரிய ஒளிப்படும் இடமாகவும் நம்மோட வீட்டை வைத்திருத்தல் மிக முக்கியம் ஒரு பெட்ரூம்ல ரெண்டு பேருக்கு மேல படுக்கிறது நல்லதல்ல உறங்கும் போது ஜன்னல்களை திறந்து விட்டு தூங்குறது ரொம்பவும் சிறந்தது வீட்ல இருந்தாலும் உடுத்தும் உடைகளை அடிக்கடி மாத்தி அவைகளை துவச்சு சுத்தமா உடுத்துதல் வேண்டும் இந்த காலத்துல எளிய மற்றும் சத்தான உணவுகளை எடுப்பது ரொம்பவும் நல்லது ஆடம்பரமான இரவு உணவுகள் பார்ட்டிகள் இதெல்லாமே தேவையற்றது கழிப்பறைகள் எப்பொழுதும் மண்ணும் சாம்பலும் வைத்திருத்தல் அவசியம் கழிவறைய உபயோகிச்சதுக்கு அப்புறமா அதை சாம்பல் போட்டு மூடுதல் வேண்டும் கழிவறைய எப்பொழுதும் சுத்தமா வைத்திருத்தல் வேண்டும் சுடுதண்ணியில கிருமி நாசினி கலந்து வீட்டில் தெளிக்கிறது அவசியமான ஒன்று எலிகள் அதிகமாக நடமாடுற ஸ்டோர் ரூம் சமையலறை போன்ற இடங்கள்ல தூங்குறத தவிர்க்கணும் கார் ஜீப் போன்ற வாகனங்கள்ல உணவு பொட்டலங்களை மறந்து வைக்கிறதும் எலிகளை வீணா அழைக்கிறதுக்கு சமம் வீட்லயே இருக்கிறவங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யறதும் காலையில நடக்கிறதும் உடலை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும் கருப்பின மக்களையும் இந்தியர்களையும் மருத்துவமனையில அனுமதிக்காம ஒரு கேன்வாஸ் கொட்டகையில படுக்க வச்சு மருத்துவம் பார்த்தாங்க வெள்ளையர்கள் இதுக்கு எதிராக போராடின காந்தி அவர்களை இந்தியாவில் உள்ள கோபாலகிருஷ்ண கோக்லே பிரிட்டனில் உள்ள தாதாபாய் நவ்ரோஜி போன்றவங்களோட கூட்டு சேர்ந்து கலகம் விளைவிக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க இன்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எப்படி உணவுக்கும் தங்கும் இடத்துக்கும் சுகாதாரத்துக்கும் வழி இல்லாம சிக்கி தவிக்கிறாங்களோ அதே போல தென்னாப்பிரிக்காவில இந்தியர்கள் தவிச்சப்போ காந்தி முன்வந்து அவர்களுக்கு ஆதரவா போராடினார் மகாத்மாவை நாம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற வாதத்துக்கு அவரே எல்லா நேரமும் பதிலாக இருக்கிறார்